பாகிஸ்தானின் எல்லை கடந்த பயங்கரவாத கொள்கை ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபையின் 79வது அமர்வில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதியை விட்டு வெளியேறுவதுடன் நீண்டகாலமாக பயங்கரவாதத்துடன் வைத்துள்ள தொடர்பை அந்த நாடு கைவிட்டால்தான் இரு நாட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானின் தீய செயல்கள் அண்டை நாடுகள் அனைத்தையும் பாதித்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியை பயங்கரவாத நடவடிக்கைகளால் மட்டுமே அளவிட முடியும் என்று அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தின் அனைத்து விதமான வடிவங்களையும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். So let me make India's position perfectly clear. Pakistan's cross-border terrorism policy will never succeed, and it can have no expectation of impunity. On the contrary, actions will certainly have consequences. The issue to be resolved between us is now only the vacation of illegally occupied Indian territory by Pakistan, and of course the abandonment of Pakistan's long-standing attachment to terrorism. ஐநா சபையில் செயல்திறன் மிக்க அதிக பிரதிநிதித்துவம் தேவை என்று வலியுறுத்திய ஜெய்சங்கர் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசிய தேவை என்று குறிப்பிட்டார்.